வணக்கம், நான் உங்கள் கீர்த்தனா நாகராஜ், சமையல் வித்தியக்கையிலேருந்து. இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், மல்லி ரெண்டு ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அரைச்ச பவுடர், சுக்கா பவுடர், இந்த சுக்கா பவுடரை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வெங்காயம், பெரிய வெங்காயம், நான் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. பொடி பொடியாக அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா கோல்டன் கலர், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு வெங்காயம் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாங்க. இதில் இப்போது மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க, கறி பவுடர் ஒரு ஸ்பூனுங்க, எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம். எப்பவும் வெங்காயத்துலேயே வந்து மசால் பொடி சேர்த்துட்டு அப்புறமா தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரையாக மாறும். உங்களுக்கு சீக்கிரமாக இந்த மசால் பொடியும் வெந்துருங்க. நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க, அதுவும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுக்கா பவுடர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோங்க. 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு கிரேவி. கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் மஞ்சப்பொடியும் ஆயிலும் ஊற்றி நல்லா விசில் போட்டு எடுத்திருக்கோம், அந்த மட்டனையும் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டால் போதும். இந்த மட்டன் சுக்கா நல்லா குக் ஆகணுங்க. மட்டன் கறியை நல்லா விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சுக்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே நல்லா வெந்துடும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேங்க.
அவ்வளோதாங்க, சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம சர்வ் பண்ணலாங்க. வாங்க, மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.